நம்பிக்கை அற்புதமான விஷயம். ஆனா நம்பிக்கைக்கு உரியவங்கன்னு நாம நினைக்கிற சிலர் அந்த நம்பிக்கையை காப்பாத்துறது இல்ல. புதுக்கோட்டை இங்க இருக்கிற சிப்காட்ல கம்பெனி வச்சிருக்கிறவர் பாண்டிதுரை. ஹைவேஸில் நைட் நேரங்களில் ரெஃப்ளெக்ட் பண்ணுற பலகையை தயாரிக்கிற கம்பெனி. பாண்டிதுரைக்கு திருவண்ணாமலையிலையும் ஒரு கம்பெனி இருக்குது. இவர்கிட்ட புதுக்கோட்டை பூங்கா நகரை சேர்ந்த சதீஷ் சூப்பர்வைசராக இருக்கார். திருவண்ணாமலையில் இருக்கிற கம்பெனியோட வரவு செலவுகளை பார்க்குறதும் மாதம் மாதம் அங்கே நேரில் போய் சம்பளம் போடுறதும் சதீஷ் தான். ஒவ்வொரு மாதமும் சதீஷ் திருவண்ணாமலைக்கு போகிறப்போ பூங்குடியை சேர்ந்த ராமன் தான் கார் ஓட்டுவார். இந்த பயணங்களில் லட்சக்கணக்கான ரூபாயை கொண்டு போவாங்க. அப்படித்தான் அன்னைக்கும் சதீஷும் ராமனும் திருவண்ணாமலைக்கு புறப்பட்டிருக்காங்க. காரில் 82,67,000 ரூபாய் இருந்திருக்கு. திருச்சி காரைக்குடி எண்ணச்சில் போனபோது பெட்ரோல் போடுறதுக்காக கட்டியாவையில் ஒரு பெட்ரோல் பங்கில் காரை நிறுத்தியிருக்காங்க. முதல்ல டிரைவர் ராமன் பாத்ரூம் போகிறதா சொல்லி இறங்கி போயிருக்காரு. அவர் வந்த பிறகு சூப்பர்வைசர் சதீஷ் பாத்ரூமுக்கு போயிருக்காரு. திரும்பி வந்த சதீஷுக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்துச்சு. அங்கே கார் இருந்துச்சு, ஆனால் டிரைவர் ராமனும் இல்லை, அவங்க கொண்டு வந்த சுமார் 83,00,000 ரூபாய் பணமும் இல்லை. ராமனோட நம்பருக்கு கால் பண்ணா சுவிட்ச் ஆஃப்னு வருது. மோசம் போயிட்டதை உணர்ந்த சூப்பர்வைசர் சதீஷ் திருக்கோகர்ணம் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணாரு. கேஸை ஃபைல் பண்ண போலீஸ் டிரைவர் ராமனோட மொபைல் நம்பரை ட்ரேஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க. அது சுவிட்ச் ஆஃப்லேயே இருந்ததால் கால் ஹிஸ்ட்ரியை கலெக்ட் பண்ணாங்க. அதில் ராமன் கடைசியாக தன்னோட தம்பி லட்சுமணனுக்கு பேசினது தெரிய வந்துச்சு. லட்சுமணன் நம்பருக்கு கால் பண்ணபோது அதுவும் சுவிட்ச் ஆஃப்ல இருந்துச்சு. அந்த நம்பரோட கால் ஹிஸ்ட்ரியை கலெக்ட் பண்ணபோது அந்த நம்பருக்கு பூங்குடியை சேர்ந்த செல்வமணி, புத்தம்பூரை சேர்ந்த சண்முகம்னு ரெண்டு பேர் பேசியிருந்ததை கண்டுபிடிச்சாங்க. அந்த ரெண்டு பேரையும் அவங்க வீட்டிலேயே போய் தூக்குனாங்க திருக்கோகர்ணம் போலீஸ். அவங்க கிட்ட விசாரித்த போது ராமன் லட்சுமணன் சகோதரர்கள் தங்களையும் சேர்த்துக்கிட்டு கம்பெனி பணத்தை கொள்ளையடிச்சதா ஒத்துக்கிட்டாங்க. திருவண்ணாமலைக்கு போகிறபோது கட்டியாவையல் பெட்ரோல் பங்கை ஸ்பாட்டாக ஃபிக்ஸ் பண்ணி லட்சுமணன், செல்வமணி, சண்முகம் மூணு பேரும் காரோட வந்து பணத்தை கொள்ளையடிச்சிட்டு ராமனையும் கூட்டிகிட்டு போனதாக சொல்லியிருக்காங்க. கொள்ளையடித்த பணத்தில் ராமனும் லட்சுமணனும் கொஞ்சம் பணத்தை எடுத்துக்கிட்டு போயிட்டாங்கன்னு, மீதி பணம் இருக்கிற இடம் எங்களுக்கு தெரியும்னு சொல்லியிருக்காங்க. உடனடியாக அவங்கள கூட்டிக்கிட்டு வண்டியை எடுத்தாங்க போலீஸ் டீம். அவங்க காட்டினது புத்தாம்பூரில் ஒரு வயக்காடு. அது ராமனோட வயக்காடாம். சரி, பணத்தை எங்கன்னு கேட்டபோது வயலில் ஒரு இடத்துல தோண்ட தொடங்கிட்டாங்களாம். மண்ணுக்குள்ளே புதைச்சி வச்சிருந்த பண்டலை எடுத்து போலீஸ்கிட்ட கொடுத்துருக்காங்க. அதில் 75,66,500 ரூபாய் இருந்துச்சு. கொள்ளையடிக்க பயன்படுத்தின கார் ராமனோட வீட்டுக்கிட்ட நிற்குதுன்னு சொல்லியிருக்காங்க. போலீஸ்கிட்ட சிக்காமல் இருக்க இந்த டீம் புது சிம் கார்டுகளை வாங்கினதாகவும் சொல்லியிருக்காங்க. தலைமறைவான ராமன் லட்சுமணன் சகோதரர்களை போலீஸ் தேடிக்கிட்டு இருக்காங்க. கொள்ளைக்கு பயன்படுத்தின காரை பறிமுதல் பண்ணி சண்முகத்தையும் செல்வமணியையும் அரெஸ்ட் பண்ண போலீஸ் ரெண்டு பேரையும் கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணி ஜெயிலில் தள்ளியிருக்காங்க.